இன்னைக்கு எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம்னா சார்ஜிங் டைப் எல்இடி பல்ப். இந்த எல்இடி பல்பை நம்ம உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். உள்ளே எப்படி இருக்குது, என்ன எப்படி லைன் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங்க்கு என்ன பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது எதுக்கு ஓப்பன் பண்ணுறோம்னா, இது உள்ளே என்ன இருக்குன்னு இதுவாக நான் பார்த்தது கிடையாது. அதே மாதிரி தான் மற்றவங்களும் யாராவது பார்க்காம இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு காட்டுறதுக்காக இதை ஓப்பன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த பல்பை சைடு ஓப்பன் பண்ணணும். இந்த கத்தியை வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஒயிட் கலரில் கிளாஸ் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, பிளாஸ்டிக் கிளாஸ், அதை ஓப்பன் பண்ணணும். இப்போ அந்த பிளாஸ்டிக் கிளாஸை ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ள எல்இடி இப்படி தான் இருக்கும். இல்லை மொத்தம் 18 எல்இடி யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 9 வாட்ஸ் எல்இடி பல்பு தான். பிரைட்னஸ் ஓரளவு நார்மலாக தான் இருக்கும். பேட்டரி பல்புங்கிறனால 9 வாட்ஸ் எல்இடியில் போட்டிருக்காங்க. இப்போ பார்க்கிங்க பார்த்தீங்களா, இதுதான் அது உள்ள பேட்டரி. ஆனால் பேட்டரியில் எவ்வளோ எங்கேஜ்னு எதுவுமே போடலை, எந்த டீட்டெயிலும் இல்லை அதில். இது பேக் சைடு P22 கேப் ஓப்பன் பண்ணியாச்சு. அடுத்து உள்ள பிசிபியே ஓப்பன் பண்ணி காட்டேன். பிசி போர்டு எப்படி இருக்குது, என்ன லைன் கொடுத்துருக்காங்க, அந்த பேட்டரியில் என்ன அந்த போர்டில் இதில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இதில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். லைட்டின் பூல் பக்கம் ஓப்பன் பண்ணியாச்சு. ஒரு சின்ன பிசி போர்டு இருக்குது, அதில் கெப்பாசிட்டரு, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், ஒரு எல்இடி போட்டிருக்கான். ஒரு 18 எல்இடி வச்சு போட்டிருக்காங்க. இவ்வளோதான். அந்த பேட்டரி கனெக்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக தான் போட்டிருக்காங்க. இது ஹை வோல்டேஜில் இப்போ அது போர்டு வந்து கம்ப்ளைண்ட் ஆகிட்டு. இதெல்லாம் வேலை பார்க்க முடியாது. புது பல்பு தான் வாங்கி போடணும். சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக ஓப்பன் பண்ணி காட்டினேன். இவ்வளோ தான் அந்த பல்பில் இருக்குது. இந்த சார்ஜிங் டைப் எல்இடி பல்பு அவ்வளோந்தான். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஏதாவது டிஸ்மேட்டல் பண்ணி போட்டுவிட்றேன். இதே மாதிரி ஏதாவது நீங்கள் பார்க்காத விஷயமோ இல்லை நான் பார்க்காத விஷயத்தையோ உங்களுக்காக டிஸ்மேட்டல் பண்ணி காட்டுறேன். ஓகே, நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.